Assalamualaikum, hello everyone, welcome back to my channel Aisha's Gallery. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். அது ஒரு பெரிய குட் நியூஸ் இல்லையா? ஸோ ரமதான் வந்து இன்னும் சில நாட்களில் வரப்போகுது. நிறைய பேர் ரமதான் ப்ரிப்ரேஷன், ரமதானுக்கான ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் உம்ராக் போயிட்டு வந்தது கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு இல்லையா, கரெக்டாக 1 week 10 days தான் இருந்ததுனால கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் நம்மளோட உம்ராவோட வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம், அதனால் ப்ரிப்ரேஷன் நான் எதுவுமே வந்து வீடியோ போடலை. ஸோ நிறைய பேர் வந்து அதை போடுங்கக்கான்னு சொன்னதுனால உம்ரா வீடியோக்கு நடுவில் இது ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கிளிம்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஷார்ட்டாக செம்ம குயிக்காக அந்த வீடியோ முடிஞ்சிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஷால்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உம்ராவோட மதினா கண்டினியூஷன் நான் போடுறேன், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். மேபி இந்த வீடியோ இன்றைக்கி வருதுன்னா உம்ரா வீடியோ வந்து மேக்ஸிமம் நாளைக்கே போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா நான் எடிட்டிங் முடிச்சிட்டேன். ஸோ அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போயிடலாமா? வீடியோ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து ஹெல்த் சரியானதுக்கப்புறமா அஃபிஃபா மட்டும் வச்சுக்கிட்டு வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். எப்போதுமே ரமதான்னா ஃபுல் டீப் க்ளீனிங் இருக்கும் இல்லையா, இந்த டைம் என்னால் ரொம்ப டீப் க்ளீனிங் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் டஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அலர்ஜி ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்ட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து மடித்து வைக்கல, மற்றபடி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஸோ ஹால் கிச்சனில் வந்து கிச்சன் க்ளீனிங்கும் சரி ஃப்ரிட்ஜு க்ளீனிங்கும் சரி அஃபிஃபா பார்த்துக்கிட்டா. அவள் அழகாக கிச்சன் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ரெடி பண்ணி அது எல்லாத்தையும் தொடச்சி கழுவி காய வச்சு இப்போ எம்ப்ளாய் சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டா. ஸோ அவங்களுக்கு ஒரு மூடு இருந்துச்சுனாக்கா எல்லா வேலையும் சேரம்பாங்க, மூடு இல்லைனாக்கா ட்ரம்லர் கூட நவுத்து வைக்க மாட்டாள். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால் அவள் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டா. நான் வந்து ஹாலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டெக்கரேட் ஐட்டம்ஸ்லாம் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப தூசியாக இருக்குது. எப்படி தான் வீட்டுல தூசி வருதுன்னு தெரில, ஒரு 1 weekல் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தூசி ஆகிடுது. ஸோ ஒரு அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி. அஃபிஃபைசான் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டே நடந்துச்சு, அதில் அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க, அது எல்லாமே கொஞ்சம் அசம்பிள் பண்ணி அங்கே வச்சாச்சு. ஆனால் அந்த வீடு பார்த்திங்கன்னா எத்தனை தடவை நான் ஒழுங்கு பண்ணாலும் பசங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், மேபி கொஞ்சம் ஏஜ் ஆனால் தெரியும் போல். இப்படியே கொஞ்சம் ஹாலை ஒழுங்கு பண்ணுறது, பெருக்கிறது, மாப் பண்ணுறது, அது எல்லாமே நான் வந்து 1 day செஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். ஆஸ் எ இன்ஃப்ளூயன்சர் அண்ட் யூடியூபர் நம்ம வந்து அடிக்கடி ஒரு மேக்கப் பண்ண தான் போகிறோம், ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம அழகாக கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது மாமாஎர்த்தில் சாஃப்ட் மேட் லிப்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா 9 பியூட்டிஃபுல் இந்தியன் ஷேட்ஸ்க்காகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது நம்ம லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸோ இது வந்து 9 to 9 பார்த்திங்கன்னா தாராளமாக 12 hours அப்ளை பண்ணலாம். நம்ம நினைப்போம் நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப டார்க்காக தெரியும் அப்படின்னு, பட் இது அப்படி கிடையவே கிடையாது. மேட் லிப்ஸ்டிக் வித் 12 hours லாங் லாஸ்டிங் இன்டென்ஸ் கலர் பே ஆஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஜொஜுபோ ஆயில் அண்ட் விட்டமின் இ இருக்கிறதுனால பயப்படவே வேணாம். ஜஸ்ட் 1 stroke வந்து இன்டென்ஸ் மேட் பே ஆஃப் கொடுக்குறது, சூப்பர் ஸ்மூத் லிப்ஸும் இருக்குது. அண்ட் இது மேட் சேஃப் சர்டிஃபிகேட்டுங்கிறதுனால எவ்ரிடே யூஸ் பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம். அண்ட் செலக்டடான 3 shades அண்ட் 4 shades பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே மைல்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் வாட்டர் ப்ரூஃபும் கூட, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு. அண்ட் 9 பியூட்டிஃபுல் ஷேட்ஸில் அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட் 1 strokeல பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப இன்டென்ஸாக சூப்பராக இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து நான் வித்தவுட் மேக்கப் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் நான் செலக்டட் ஷேட்ஸ் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், லைக் பெரி நியூட், என்ன சொல்கிறது, ரூபி ரெட், அண்ட் வந்து ஒரு ஊடி ரோஸ், இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் 1 stroke அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம லிப்போடு சேர்த்து ஜெல் ஆகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ஸில் ஜென்டில் மேக்கப் ரிமூவர், கண்டிப்பாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி மேக்கப் ரிமூவர்ஸ் வந்து ரொம்ப வந்து அவசியமாக தேவைப்படும். நீ நார்மலான வைப்ஸ் யூஸ் பண்ணுறது பதிலாக இந்த மிஸ்ஸிலர் வாட்டர் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபேஸும் சரி லிப்ஸையும் சரி சூப்பராக க்ளீன் பண்ணிச்சு. ஜஸ்ட் 1 swipe தான் அழகாக ரிமூவ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு கேரி பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஐஸ், ஃபேஸ், லிப்ஸ் என்ன வேணால் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து டாக்ஸின் ஃப்ரீ, ஸோ எந்த கெமிக்கல்ஸும் இல்லாதது தான் மாமாஎர்த். இந்த போல் மாமாஎர்த்தோட லிப்ஸ்டிக்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மாமாஎர்த் டைரக்ட் வெப்சைட் இல்லைனா ஆப், அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிள், நைகா எல்லாத்தையும் அவைலபிள் இருக்குது. என்னோட கூப்பன் கோட் Aisha's2024 இது யூஸ் பண்ணிங்கன்னா 20% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும். அண்ட் இது ஒரு இந்தியன் பிராண்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பிளான்ட் பிளான் பண்ணுறாங்க. பை 2025 1 million பிளான்ட் பிளான் பண்ணுறது தான் இவங்களோட எய்ம். டேக் கேர். ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போய் வந்து ஒரு 15 to 20 days மேலே ஆயிடுச்சு. ஒரு 2-3 வாரமாக சந்தைக்கு போகல. நான் எப்போதுமே வந்து சந்தையில் தான் போய் சாமான் வாங்குவவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா.
ஸோ அதனால் வந்து சந்தைக்கு போயிட்டு ஒரு 10 டேஸ்க்கு தேவையான திங்ஸ் மட்டும் இப்போதைக்கு நான் வாங்கி வச்சிட்டேன். உம்ராக்கு போகும்போது ஃப்ரிட்ஜே காலி பண்ணிட்டு போனேன், அதுக்கப்புறம் திங்ஸ் எதுவுமே இல்லை ஒரு அர்ஜென்ட்டுக்கு சமைக்கிறது கூட. ஸோ அதுக்காக கொஞ்சம் மட்டும் சாமான் வாங்கியாச்சு, வாங்கி அதை மட்டும் வச்சுக்கலாம். நோம்பு டைமில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிலாம் ரொம்ப எனக்கு தேவைப்படாது. நோம்பு டைமில் எனக்கு நான் அதிகமாக தேவைப்படுது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லிக்கீரை, உருளைக்கிழங்கு, கேரட், இந்த மாதிரி காலிஃப்ளவர் இப்படி தான் தேவைப்படும். மற்றபடி கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் இப்படிலாம் எதுவும் தேவைப்படாது. அதனால் அந்த 1 வீக்குக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காய்கறி வாங்கிக்கிட்டேன். தேங்காய் வாங்கிக்கிட்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், லெமன் தேவைப்படும். ஸோ அப்புறம் கொஞ்சம் முள்ளங்கி சாம்பார் போடுறதுக்கு, முருங்கைக்காய் சாம்பார் போடுறதுக்கு எடுத்துக்கிட்டு, முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதுக்காக அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வெங்காயம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டிவி ஒழுங்கு பண்ணுவோம் இல்லையா. ஸோ டிவி கிட்ட இருக்க ஸ்டாண்ட்லெல்லாம் செம்ம தூசி, அந்த புக்கு ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே செம்ம தூசியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடை டெக்கரேட் பண்ணுவேன், ரமதான் கார்னர்னு சொல்லிட்டு ஐ மீன் அந்த ஒரு டேபிள் ரெடி பண்ணுவேன். அதெல்லாமே வந்து இனிமேல் தான் இன்ஷாலா பண்ணணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஐ மீன் நோம்பு வீடியோ வரும் இல்லையா, அதில் வந்து இன்ஷாலா பார்ப்பீங்க. ஸோ நம்மளோட ரமதான் சீரீஸில் பார்த்திங்கன்னா இஃப்தார் டு சஹர், சஹர் டு இஃப்தார், அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரமதானில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ரெசிபீஸ்லாம் புதுசு புதுசாக வந்து என் சேனலில் பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி நிறைய புது புது ரெசிபீஸ், நல்ல சூப்பர் சூப்பரான கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும், மறக்காமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கே பார்த்திங்கன்னா தோசை இட்லிக்கு மாவு அரைச்சிட்டேன். ஊருக்கு வந்ததுலேருந்து மாவே அரைக்கல. எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 4-5 நாளைக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு நம்மளுக்கு வந்து கையில் மாவு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நோம்புக்காகவே இருக்கட்டும், நைட்டில் வந்து ஒரு அவசரமாக நம்ம கிளம்புறோம், சஹருக்கு சரி, நைட்டு பசியாக இருக்க சரி, ஒரு 2 தோசை சுட்டு சாப்பிட்டா சரியாக இருக்கும். அதனால் அதை ஊற்றி வச்சாச்சு. கையோடே பார்த்திங்கன்னா மேக்கப்புக்கு வந்து புக்கிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஆகிடுச்சு, ஜூன் ஜூலை எல்லாமே. ஸோ அல்ஹம்துலில்லா, நான் எதிர்பார்க்காத ஒரு புக்கிங்ஸாக இருக்குது. ஒரு நாளைக்கு 3 மேக்கப் 2 மேக்கப் வரைக்கும் நம்மளுக்கு வந்து புக் ஆகிருக்கு, ஏன்னா நோம்பு முடிஞ்சு எல்லோரும் ஜூன் ஜூலையில் வந்து மேரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால. ஸோ உங்களுக்கு வந்து டேட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு தேவையான திங்ஸு, நோம்புக்கு சாமான்லாம் வாங்கணும் இல்லையா, அதுக்கு வந்து என்னென்ன வாங்கணும்னு எழுதி வச்சுக்கலாம், இல்லாட்டி மறந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து அப்படியே நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கடைக்கு போனால் அப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம், எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்காக ஒரு நாள் ரெடி பண்ணிட்டு கரெக்டாக கிளம்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு எது தேவையோ அதை எழுதிட்டேன். வீட்டில் இல்லாததை தவிர்த்து கொஞ்சம் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எண்ணெய், சீனி எல்லாமே வந்து கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுட்டேன். ஸோ அதை நான் வீடியோவில் காமிக்கல. மைதா மாவு, ஏன்னா மைதா நிறையா தேவைப்படும் அந்த டைமில், சப்பாத்தி மாவு 5 கிலோ வாங்கியாச்சு, எண்ணெய் 5 லிட்ரு, அப்புறம் சீனி 5 லிட்ரு, அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதை தாண்டி இங்கே போய் வாங்குறதுக்கு தேவையானதை வாங்கியாச்சு. அதே மாதிரி இஞ்சி பூண்டு மஸ்ட்டு மேண்டட்டரியாக நம்மளுக்கு தேவைப்படும். சும்மாவே எங்கள் வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு இல்லாமல் இருந்ததே இல்லை. அது நோம்பு டைமில் நம்ம நிறையா வந்து ஐட்டம் செய்வோம் இல்லையா, ஸோ அது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஈவினிங் வந்து இசான் அஃபி டியூஷனுக்கு அனுப்பிட்டு நான் வந்து கொஞ்சம் கடைக்கு கிளம்புறதுக்காக கிளம்பிட்டேன். இன்றைக்கி கடைக்கு போயிட்டு என்னென்ன திங்ஸ் தேவையோ எல்லாத்தையும் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங்காக பார்த்திங்கன்னா கடைக்கு கிளம்பி போகும்போதே ஒரு கூரியர் வந்து போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை போய் போடுறதுக்காக கிளம்பிட்டேன். கூரியர் போட்டுட்டு அப்படியே வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையோ வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடத்தூருக்கு போயே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே போகவே தோணலை. ஸோ பக்கத்தில் இருக்க கடைக்கே என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டேன், தூரமாக போய் வாங்கணும்னு இல்லாமல். ஸோ அதாவது எல்லாம் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லா ரொம்ப சீக்கிரமாக இந்த சிறப்பான ரமதான் வந்துருச்சு. ரொம்ப லேட் என்ன சொல்கிறது, எப்படியே சீக்கிரமாக இப்படிங்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நோம்பு இப்படிங்கிறதுக்குள்ளே 27-28 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சம்மரில் வரதுனால நல்லா ஹைட்ரேட்டடாக இருங்க, நிறையா தண்ணி குடிங்க, சஹர்லேயும் சரி இஃப்தார்லேயும் சரி. ஜூஸ்ன்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் ஜூஸஸ் எதுவும் குடிக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் ரமதான் ப்ரிப்ரேஷன் சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், என் சேனல் பார்க்குற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ரொம்ப ப்ரீ ப்ரிப்ரேஷன் சொல்லிட்டு பிரியாணி செஞ்சுலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன். எல்லாமே வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணவே மாட்டேன். ஸோ அந்த மந்த் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும், ஃப்ரீசரில் வச்சு வச்சு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் வந்து நான் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வாங்காமல் இருக்க மாட்டேன், இந்த மோமோஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வாங்கி வச்சுருப்பேன். சமோசா ஷீட்ஸ்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வந்து ஓகே, வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் அதை ரொம்ப லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நோம்புக்கு செஞ்சு வச்சதை வந்து கடைசி நோம்பு வரைக்கும் நான் வச்சு ஓட்டுவேன் அப்படின்னு பண்ண வேணாம். லைக் வந்து ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து 90% வந்து இந்த ஃப்ரோசனாக ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன். அந்த டைமுக்கு சின்னதாக செஞ்சாலும் சரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் நினப்பேன். ஸோ அந்த மாதிரி டக்கு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ற மாதிரியான ரெசிபீஸ் எல்லாமே இன்ஷால்லா நம்ம ரமதான் ரெசிபீஸில் வரும். உங்களுக்கு வீடியோ போடுறேன் இன்ஷால்லா. எல்லா நாளும் வீடியோ போட முடியாது இல்லையா, ஒரு 2-3 நாளைக்கு ஒருத்தர் வந்து லாங் வீடியோ போட்டுட்டு அன்னன்னைக்கு நான் என்னென்ன இஃப்தாருக்கு செஞ்சேன் அப்படிங்கிறதையும் நான் இன்ஷால்லா ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள்.
ஸோ அங்கே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு அங்கே கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் இருந்துச்சு, லைக் இந்த சப்ஜா சீடியன்ட்டை இல்லை காலி ஆகிடுச்சு, மில்க் மேட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அதெல்லாம் காலியாக இருந்துச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மளிகைக்கடை சாமானும் தேவை இல்லையா. இசான் பார்த்தீங்கன்னா நோம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு, பட் எனக்கு என்னன்னு தெரியல அவனுக்கு வைக்க முடியுமான்னு. ஸோ 6 இயர்ஸ் ஆகுது, ஸோ ஒரு நோம்பை வைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி வெயிலில் ரொம்ப அலையாதீங்க, நோம்பு வச்சுட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் பாருங்கள், பட் வந்து வெயிலில் அலைஞ்சு ரொம்ப மோசமான டயர்டாகிடுவீங்க. ஸோ நான் வந்து சின்னதாக வந்து என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ க்ரீம் சீஸ் எனக்கு டெசர்ட் செய்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நான் சவுதியிலேருந்து வரும்போதே க்ரீம் சீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், க்ரீம் சீஸ் அப்புறம் க்யூப் சீஸ் எல்லாமே நான் சவுதியில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாலாவோட ஃப்ரூட் க்ரஷில் வந்து வெரி பெரி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், மற்ற ஃப்ளேவர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, இது நான் ட்ரை பண்ணல. ஸோ அது வாங்கியாச்சு. அப்புறம் ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டெசர்ட், ஐ மீன் டெசர்ட்டுங்கிறனே இட்டாலியன் இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மில்க் மேடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுச் போட்டிருந்தாங்க, சரின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். அப்புறம் வீபாவோட மயோனைஸ் வந்து ஒரு 4-5 ஃப்ளேவர்ஸில் இருந்துச்சு, சரி அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 ஃப்ளேவர்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இது வந்து சும்மா 10 ரூபீஸ் பவுச் தான், ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃப்ளேவர்ஸில் வந்து இருந்தது. ஸோ அதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஒரு 1 kg வாங்கியிருந்தேன். நம்ம வந்து கொஞ்சம் பிளாட்டர் மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பன்னீர் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து மொசரலா சீஸ் வாங்கியிருந்தேன், எனக்கு சீஸி ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சப்ஜா சீடு, அப்புறம் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து பேக்கர்ஸோடு வாங்கியிருந்தேன், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாட்டில் மாறிடுச்சு. அப்புறம் வந்து டேங்கில் வந்து ஃப்ளேவர்ஸ், இது டேங்கில் ஜாங்கோன்னு சொல்லிட்டு சவுதி ஜித்தாவில் உள்ள டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் வந்து 4 ஃப்ளேவர் போட்டிருந்தாங்க, ஆரஞ்சு, பைனாப்பிள், மேங்கோ, இன்னொரு ஆரஞ்சு, 4 பவுச்சு சேர்ந்த மாதிரி வந்து 75 ரியாலும் இதை போட்டிருந்தது, சரின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து மில்கி மிஸ்டோட ஸ்லீஸ் சீஸ் ஸ்லைஸ் வாங்கியிருந்தேன், சீஸ் மோமோஸ், சிக்கன் சீஸ் மோமோஸ் வாங்கியிருந்தேன், சமோசா ஷீட்டு, நம்ம சமோசாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரோலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து இது மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வித்தியாசமாக எப்படி உங்களுக்கு ஐடியா இருக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் ஜெலட்டின் வந்து ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில், இது வந்து நான் குவைத்லேருந்து இம்தி வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஜெலட்டின் யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து நல்லதில்லைன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி இது வந்து நல்லதில்லை, மீன்ஸ் இது வந்து ஹலால் இல்லைன்னு, ஆனால் இது வந்து ஹலாலான ஜெலட்டின் தான். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸில் வந்து ஹலால் இல்லாத ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் வந்து கொஞ்சமாக ப்ரிப்ரேஷன் நான் இது வரைக்கும் பண்ணி வச்சது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், நல்லா ஸ்பீடாகவும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக உம்ரா வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன், இன்ஷால்லா நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோவும் வந்துடும், அதையும் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் இன்ஷால்லா. வந்து அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம வந்து ரமதானோட டேவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லாருக்கும், இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே ரமதான் வந்து ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் அமையணுங்கிறதுக்காக துவா செய்கிறேன். அண்ட் உங்களோட ஒவ்வொரு ரமதானோட தொழுகை முடியும் போதோ, ரமதான் நோன்பு வச்சுக்கிட்டும் பலஸ்தீன் மக்களுக்காகவும் நீங்கள் நிறையா துவா செய்யுங்க. ஏன்னா ஃபோனை திறக்கவே முடியல, அந்தளவுக்கு கொடுமையாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து நோம்பாலோட துவா வந்து எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படணும். அதனால் வந்து தயவு செஞ்சு எல்லாருக்காக துவா செய்யுங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் 6 வீடியோவில் பார்ப்போம். குக்கி பாருங்கள், இந்த 10-15 நாளாக பார்க்காம குக்கி ரொம்ப பெருசாக வளர்ந்த மாதிரி இருக்கான், பெருசாக வளர்ந்துட்டான், வளர்ந்த மாதிரி இல்லை. ஸோ அவரை விட்டுட்டு போன இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான இடம், சார் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கார் போல், நல்லா வளர்ந்து குண்டாக போய் சூப்பராக வந்திருந்தார். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா, டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.